போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதாவில் எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1.5 கிலோ வந்து மைதா எடுத்திருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக 1.5 கிலோ வந்து ஜீனி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 50 முந்திரி பருப்பு, ஒரு 10 ஏலக்காய், அதுக்கப்புறம் கேசரி பவுடர், கொஞ்சம் நெய் வந்து 1/4 லிட்டர். இப்போ நான் வந்து கொஞ்சம் நிறையா செய்யணுங்கிறனால நான் வந்து 1.5 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 1/2 கிலோ மட்டும் மைதா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக 1/2 கிலோ ஜீனி வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. எப்படி அல்வா செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மைதாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சும்மா வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா வந்து மாவு ஃபுல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சாச்சு. இது வந்து இந்த மாவு ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 4 மணி நேரம் பக்கம் நம்ம இதை நல்லா ஊற விட்டுறலாம். ஃபோர் ஹார்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ 4 ஹார்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா அந்த பாலெல்லாம் வந்துருச்சு. இந்த இது வந்து வேஸ்டேஜ், ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம். இப்போ இந்த பால் வந்து தெளிஞ்சு இது அடியில் தங்கிடும். நம்ம தண்ணி முங்கிறதுக்கு ஊற்றணும் இல்லையா, அது வந்து மேலே வந்து நிற்கும். அது வரைக்கும் தெளிகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போது வந்து கரைச்ச மாவோட தண்ணியெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடியில் வந்துட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும், அதில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இப்போ மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சிடலாம். இப்போது மாவில் இருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தனியாக பிரிச்சுட்டு நம்ம இந்த மைதா பாலை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கரைக்கும் போது அதில் அந்த பப்பிள்ஸ் அந்த பப்பிள் கம் மாட்டி இருக்கிறது எல்லாத்தையும் 1 வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா அது எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் பால் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அல்வா பண்ண போகிறோம். இப்போது அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுட்டு அதை சூட் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடாகட்டும். இப்போது இதில் வந்து நம்ம ஜீனி 1/2 கிலோ எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை காய்ச்சிக்கலாம். போதும், ஜஸ்ட் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு வேகட்டும். இப்போ நல்லா சர்க்கரை கலந்து கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மைதா பால் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கை விடாமல் நம்ம இதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். கேசரி பவுடர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். நாம் கிண்ட இந்த மாதிரி திரண்டு வரும், ஸோ கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நல்லா திரண்டு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துடலாம். நம்ம 1/4 லிட்டர் நெய் எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து நான் 1/5 ஸ்பூன் வந்து இப்போ சேர்த்துருக்கேன்.
நிறைய நெய் சேர்த்த வேண்டியதுல தேவனா வந்துட்டு நம்ம ரீஃபண்ட் ஆயில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து நம்ம முந்திரி தாச்சிடலாம். நான் வந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடாயிடுச்சு, இதில் முந்திரியை போட்டுடலாம். கூடவே ஏலக்காவையும் சேர்த்துடலாம். இப்போ இதை அல்வால சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஒட்டாமல் எப்போ வருதோ அப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது இப்போ நமக்கு நல்லா அல் வெந்துருச்சு பாருங்கள். தொட்டோம்னா நமக்கு வந்து ஒட்டவே இல்லை. ஸோ எல்லா சைடும் நல்லா அல்வா வந்து வெந்துருச்சு. நான் நிறைய குவான்டிட்டி போட்டிருக்கனால வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. நீங்கள் அரை கிலோவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மைதா அல்வா ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். நமக்கு அந்த தண்ணி அந்த மைதா பால் கரைச்சி வர டைமிங் மட்டும்தான். அது மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உடனே நம்ம செஞ்சிடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பர் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.